நண்பா, நாம நேற்று வந்து என்ன வீடியோ பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன லெட்டர் எழுதுச்சு, அந்த லெட்டர்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை நேற்று வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்க பார்டர்ல வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனா சோல்ஜர்ஸும் அந்த சைனா பார்டர்ல வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து எதுக்கு குவிஞ்சிட்டு இருக்காங்க, என்ன இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன போர் நடந்துச்சு, எப்போ வந்து கடைசியா நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுக்கும் சைனாக்கும் கடைசி போர் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1962 நடந்துச்சு. அது வந்து ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்தியாவில. அந்த போர் வந்து எதுக்கு நடந்துச்சுன்னா, இந்தியா வந்து திபெட்ல இருக்க அதிபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. திபெட்ல இருக்க அதிபருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னும் போதுதான் இந்தியா போய் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது சைனா என்ன பண்ணாங்கன்னா, சைனா வந்து திபெத்துக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க. எதுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்கன்னா, திபெத் வந்து சைனால ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி திபெத் வந்து சைனால ஒரு பிரிவுன்னு சொல்லும் போது, திபெத்தோட அதிபர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருந்தாரு. ஆனா சைனா வந்து திபெத்தை வந்து எப்படியோ கைப்பற்றிடுச்சு. அந்த நிலைமையில வந்து அந்த அதிபருக்கு வந்து சைனாவால ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இந்தியாவிலிருந்து ஜவஹர்லால் நேரு வந்து திபெத்தோட அரசருக்கு வந்து அந்த அதிபருக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது தான் சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஃபர்ஸ்ட் சின்ன பிளவு ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏன் போய் எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க நாடுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஜவஹர்லால் நேரு கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து எதுவுமே சரிப்படல. அப்படி சரிப்படாமல் இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு வந்து போய் திருப்பியும் இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வந்து விட்டுருங்க, திபெத் வந்து அது தனி நாடாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே எடுத்துக்கல. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மேலே வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. சைனாவோட சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாவோட சோல்ஜர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்தியாவில் இருக்க ஒரு சில இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்படி ஆக்குபை பண்ணிகிட்டே வந்தது ஒரு சில காலம் கழிச்சு அப்படியே அந்த போர் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அது வந்து நிறுத்திட்டாங்க. அது வந்து என்னன்னா, சைனாவில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருக்க, இந்தியாவில் வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இருக்க சோல்ஜர்ஸ் நிலைமை, சைனாவும் அப்போ பலம் வாய்ந்த கண்ட்ரி, அந்த பலம் வாய்ந்த கண்ட்ரியை வந்து இந்தியாவால் கொஞ்சம் தாக்கு பிடிக்காமல இந்தியா வந்து தோல்வியில் தான் வந்து சோல்ஜர்ஸும் சைனாவோட சோல்ஜர்ஸும் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சைனா பார்டரில் வந்து நிறைய பேர் குவிஞ்சிட்டு இருக்காங்க. சில அங்கே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நின்று மற்றவங்க வந்து அடிச்சுக்கிறது, அந்த சோல்ஜர் வந்து இந்த சோல்ஜர் அடிச்சுக்கிறது, கல் தெரியுறது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கன் வந்து இது யூஸ் பண்ணல, ஏன்னா ரெண்டு பேர் பக்கமும் பவர் வந்து இன்னும் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து போய் கேப்சர் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லையில் மட்டும் நிற்க வச்சிருக்காங்க. அது வந்து எதுக்கு நிற்க வச்சிருக்காங்கன்னா, நேபாள், சிக்கிம், பூட்டான் அந்த இடத்துல வந்து பூட்டான் வந்து சிக்கிமில் இருக்க ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ண போகிறதாகவும், அதுக்கு வந்து இந்தியா வந்து பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதாகவும் அந்த இதில் வந்து இருக்குது. அப்படி என்னன்னா, அதனால ஏன் நீங்கள் வந்து பூட்டானை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து இந்தியா மேலே வந்து ஒரு படை எடுத்திருக்காங்க. சைனா வந்து பூட்டானுக்கு ஆப்போசிட்டாக ஏன் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கிம்ன்ற இடத்துல வந்து பூட்டான் வந்து ஒரு லேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினதாகவும், அதுக்கு வந்து சைனா வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இந்தியா வந்து பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் இப்போ இருக்குது. இப்போ வந்து சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பின்வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட அதிபர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 1962 இந்த இந்தியா நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சைனா வந்து ரொம்ப பலம் வாய்ந்த கண்ட்ரி. அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து 1962 இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வந்து பலம் வாய்ந்த கண்ட்ரியாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த மிரட்டலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பகுதியை வந்து பாகிஸ்தானும் சைனா வந்து அந்த காஷ்மீரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடுவில், சைனாக்கும் இந்தியாவுக்கும் அந்த காஷ்மீர் அந்த 3500 கிலோமீட்டர் பார்டர் வந்து எப்படி இருக்கு, சைனா வந்து இந்தியாவோட ஒரு சில பகுதிகளில் வந்து ஏற்கனவே கேப்சர் பண்ணதா 1961 சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்டரில் வந்து 3500 கிலோமீட்டருக்கும் இப்போ வந்து புதுசாக வந்து சோல்ஜர்ஸ் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, சோல்ஜர்ஸ் வந்து அங்கே வந்து சில இடத்துல வந்து டென்ட்டு போட்டு இப்போ புதுசாக அவுட் போஸ்ட்லாம் கட்டி இந்தியா வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணுற அந்த ஒரு சில இடத்த வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கு. அதையும் தாண்டி இந்தியா சோல்ஜர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் சோல்ஜர்ஸ் யாருமே போய் மற்ற நாட்டை கேப்சர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணதில்ல, ஆனால் முத முறையாக சைனாவில் வந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களோட இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சி அவங்க வந்து அங்கே டென்ட் போட்டு இருக்கிறதால வந்து ஒரு நியூஸ் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. இப்போது இந்தியாவோட சைனாக்கு பலம் அதிகம் தான், ஆனால் அந்த பல அதிகத்தில் வந்து இந்தியா வந்து அந்த வாரை வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட எல்லையில் வந்து இராணுவ வீரர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1,362,000 பேர் வந்து பார்டரில் வந்து நிற்க வச்சுக்க முடியும். அப்படியே அவங்க வந்து உள்ளே வந்தாலும் உள்ள வந்து நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா 2,844,000 வீரர்களை தான் நிற்க முடியும். அதே சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா
அதே எல்லையில வந்து 2,260,000 பேர் வந்து நிற்கலாம் அவங்க எல்லையில மட்டுமே. உள்ள சப்போஸ் அவங்க உள்ள போயிட்டா ராணுவ வீரர்கள் வந்து 14,52,000 பேர் தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எல்லையில வந்து நிறைய பேர் நின்று இருக்காங்க. இந்தியாவில வந்து சப்போஸ் விமானத்தை வச்சு பண்ணா அது தாக்குதல் விமானம் வந்து சைனால வந்து அதிகமாவே இருக்கு, 2,955 இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து பார்த்தோம்னா 2,102 தான் இருக்கு. அதே வந்து சைனா கிட்ட ராணுவ ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா 912 ராணுவ ஹெலிகாப்டர் இருக்கு. இந்தியா கிட்ட வந்து 666 ராணுவ ஹெலிகாப்டர் தான் இருக்கு. இதை பத்தி பார்த்தோம்னா அவங்க கிட்ட வந்து பலம் கொஞ்சம் அதிகமாகவும் இந்தியா கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்க மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பீரங்கி வச்சு பார்த்தோம்னாலும் சைனா கிட்ட வந்து 9,150 பீரங்கி இருக்கு. ஆனா இந்தியா கிட்ட வந்து 1,464 பீரங்கி தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவால் அது தாக்குப்பிடிக்க முடியுமானா கொஞ்சமாக தாக்குப்பிடிக்க முடியும். இது பிரச்சனை வந்து இதுக்கு மேலே எப்படி போகுது, சப்போஸ் எதனா வார் வருமா வராதா அப்படின்னு சொல்லி இந்த கால்மன் இடத்தோட பிரச்சனையில் வந்து சைனா வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது, அதுக்கு இந்தியா வந்து ரிவெஞ்ச் வந்து கொடுக்குமா இல்லை இங்கே ஏன்னா ஆக்ஷன் எடுக்குமா அப்படின்றத பற்றி இனிமேல் நம்ம வர நியூஸை வச்சு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.